வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. விமானப்படை விமானங்கள் தொடர்பான சில தகவல்கள் வெளியாகும் போது அது எங்கேயோ ஆரம்பித்து எப்படியோ மாறி வேறு எங்கோ போய் முடியும். அதுபோல ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது. நேற்று ஸ்பெயினில் வெளியாகும் ஊடகங்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தன. அதன்படி ஸ்பெயினின் தீவு பகுதியான இபிசாவில் F-35 விமானம் ஒன்று அவசர கால தரையிறக்கம் செய்தது. அவசர கால தரையிறக்கம் செய்தபோது விமானம் தரையில் மோதி சேதமடைந்து விட்டது என்பதுதான் அந்த தகவல். அந்த விமானம் எங்கிருந்து வந்தது என்பதை தெரிந்து கொள்ள விமான நகர்வுகளை காட்டும் பதிவுகளை ஆராய்ந்த போது விமானம் எங்கே இருந்து வந்தது என்ற விபரத்தை அந்த ஊடகத்தால் கூற முடியவில்லை. காரணம், எந்த ஒரு விமான தளத்தில் இருந்தோ விமான நிலையத்தில் இருந்தோ அந்த விமானம் புறப்பட்டிருக்கவில்லை. திடீரென ஆகாயத்தில் தோன்றியது அந்த விமானம். இப்படி ஒரு தகவல் வெளியானவுடன் விமானத்துறையில் இருந்த பலருக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித ஆய்வில் ஈடுபட்டனர். இறுதியில் ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த விமானம் மத்தியதரை கடலில் இருந்து புறப்பட்ட விமானம். கடலில் இருந்து விமானம் புறப்படுகின்றது என்றால் அதன் அர்த்தம் நிச்சயமாக ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் இருந்து விமானம் புறப்பட்டிருக்க வேண்டும். இப்போது மத்தியதரை கடலில் உள்ள ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் பிரிட்டிஷ் கடற்படையின் HMS குயின் எலிசபெத். உடனே சில ஊடகங்கள் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலில் இருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் விமானப்படையின் F-35 விமானம்தான் இபிசா தீவில் அவசரகால தரையிறக்கம் செய்தது என்று வெளியிட்டார்கள். இறுதியாக பார்த்தால் அந்த F-35 விமானம் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் இருந்து புறப்பட்டது என்பது நிஜம். ஆனால் அது பிரிட்டிஷ் விமானப்படையின் விமானம் அல்ல, அமெரிக்க மெரைன் படை பிரிவின் விமானம் அது. கப்பல் மேட்டளத்தில் இருந்து புறப்பட்ட விமானத்தின் லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்ட காரணத்தாலேயே அவசரகால தரையிறக்கம் செய்யப்பட்டது. தரையிறக்கம் செய்யப்பட்ட போது விமானத்தின் லேண்டிங் கியர் உடைந்த காரணத்தால் விமானம் தரையோடு மோதி சேதமடைந்தது. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பலின் கப்பல் தொகுதி ஒன்று CSG-21 என்ற பெயரில் மத்தியதரை கடலுக்கும் மத்திய கிழக்குக்கும் தென்சீன கடற்பகுதிக்கும் செல்ல திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த கப்பல்கள் தான் இப்போது மத்தியதரை கடலில் நிற்கின்றன. பிரிட்டிஷ் கப்பல்களுடன் டச் கடற்படையின் கப்பல் ஒன்று, அமெரிக்க கடற்படையின் கப்பல் ஒன்றும் அந்த கப்பல் தொகுதியில் உள்ளன. பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் HMS குயின் எலிசபெத்தின் மேட்டளத்தில் இருப்பவை அனைத்தும் பிரிட்டிஷ் விமானப்படையின் விமானங்கள் அல்ல. அவற்றில் 10 விமானங்கள் அமெரிக்க மெரைன் படை பிரிவின் விமானங்கள். அவற்றில் ஒரு விமானம் கப்பல் மேட்டளத்தில் இருந்து புறப்பட்டு மத்தியதரை கடலுக்கு மேலாக பறந்த போது விமானத்தின் லேண்டிங் கியரில் கோளாறு இருப்பது விமானிக்கு தெரிய வந்தது. லேண்டிங் கியர் கோளாறுடன் விமானத்தை ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தில் தரையிறக்குவது மிகவும் அபாயகரமான விஷயம். அதற்கு காரணம், விமானம் தாங்கி கப்பலின் மேட்டளத்தையும் அந்த விமானம் சேதப்படுத்தலாம், அல்லது விமானம் அந்த மேட்டளத்தில் இருந்து விலகி கடலுக்குள் விழலாம். இதனால்தான் கப்பலுக்கு மீண்டும் திரும்பாமல் மத்தியதரை கடலில் உள்ள ஸ்பெயின் நாட்டு தீவான இபிசாவில் விமானம் தரையிறங்கியது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி விமானம் சேதமடைந்து பறக்கக்கூடிய நிலையில் இல்லை. அமெரிக்க மெரைன் படை பிரிவு மற்றொரு விமானத்தை அனுப்பாவிட்டால் பிரிட்டிஷ் விமானம் தாங்கி கப்பல் புறப்பட்டதை விட எண்ணிக்கையில் ஒரு விமானத்தை இழந்துவிட்டது. இந்த கப்பல் தொகுதியை வைத்து பல திட்டங்கள் போடப்பட்டுள்ளன. இந்த கப்பல் தொகுதியில் இருந்து 3 கப்பல்கள் கருங்கடலுக்கு செல்ல கிளம்பிவிட்டன. அங்கே அந்த கப்பல்கள் ரஷ்யாவுக்கு பலம் காட்ட வேண்டும். அதன்பின் விமானம் தாங்கி கப்பல் தொகுதி மத்திய கிழக்குக்கு செல்கிறது. அங்கே கப்பல் மேட்டளத்தில் உள்ள விமானங்கள் சிரியாவின் வான்பகுதியில் பறந்து இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றன. அதன்பின் அந்த கப்பல்கள் அங்கிருந்து இந்தியா சென்று பின்னர் தென்சீன கடற்பகுதிக்கு போகப் போகின்றன. அங்கு சீனாவுக்கு அவர்கள் பலம் காட்ட வேண்டும். அமெரிக்க மெரைன் பிரிவிடம் ஐரோப்பாவில் F-35 விமானங்கள் எதுவும் கிடையாது. இதனால் தற்போது சேதமடைந்த விமானத்தை மாற்றீடு செய்வதென்றால் அவர்கள் அமெரிக்கா அரிசோனா மாநிலத்தில் உள்ள யூமா மெரைன் தளத்தில் இருந்துதான் விமானத்தை கொண்டு வர வேண்டும். பெரும்பாலும் அதை செய்ய மாட்டார்கள். பெரியதொரு திட்டத்துடன் 28 வார கால பயணத்தை மேற்கொள்ளப் போகும் இந்த விமானம் தாங்கி கப்பல் தொகுதி இப்போதே ஒரு விமானத்தை இழந்துவிட்டது. போக போக என்ன ஆகப்போகிறதோ தெரியவில்லை.